அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. முதல் கட்டமா மழை பிடிப்பு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அப்படியே கடலூர் விழுப்புரம் வரைக்கும் இன்றைக்கு நல்ல மழையை கொடுக்கும். நாளை 26ஆம் தேதி சென்னைக்கு தொடங்கியது முதல் மழைதான், விட்டு விட்டு மழை, மழை வானிலை தான் இருக்கும். வெயில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வெளிச்சம் வரலாம் உடனடியாக. அது நாளை மறுதினம் 27ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து 28, 29, 30 தேதிகள்ல இன்னும் டிசம்பர் 1ஆம் தேதி 4 நாட்கள் சென்னைக்கு அதிக மழையை கொடுக்க போகுது. இந்த ரெயின்பாண்ட் எப்படின்னாக்க அங்கிருந்தே மிங்கிளாய் வரும், கடல்லையே ரெண்டு காற்று ஒன்றா இணைஞ்சிடும். மழைப்பொழிவு உண்டாக்கி தரை ஏறும் பொழுதே மழைதான். முதல்ல ரெண்டு காற்று சந்திப்பு உள் மாவட்டங்கள்ல, இப்ப ரெண்டு காற்று சந்திப்பு கடல்ல. அத கடல்லே மழை உருவாகி கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையை கண்டிப்பா கொடுக்கும். தமிழகத்துல அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு தாழ்வு நிலை தீவிரமா ஒரு கடலோட ஊன்றிட்டு அப்படின்னா அது அப்படியே ஒரு ஆடி அடிச்சா போல் ஒரு திசையில கரை கடப்பதற்காக வரும். இது கரையை ஒட்டி இருக்கு. இது கரையை ஒட்டி இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், மண்டலம் ஒரு ஒரு வெல்மார்க் லோ பிரஷர்னா செட்டிங்கோடு அப்படியே போயிடும். அது வீக் ஆயிட்டுனாலே அது ரெண்டு தன்னுடைய வேலையை காட்டிடும், ரெண்டா பிரியும், முழுசா போகாது. இந்த மழைப்பொழிவு தமிழகம் முழுவதும் கனமழை இருக்கும். குறைந்தபட்சம் சற்று கனமழை, மிதமான மழை, எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு நாளையாவது கன மிக கனமழை பொழிந்துடும். பெரும்பாலான நாட்கள் கனமழை எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலா இல்லைன்னா கூட ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும். அதிக மழைப்பொழிவு என்பது தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமாக திகழும் ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணையத்தின் வாயிலாக இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வானிலை ஆய்வாளர் மதிப்பிற்குரிய திரு செல்வகுமார் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் செல்வகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. மகிழ்ச்சி சார். நம்ம தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கோம், இந்த மழை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, விட்டு விட்டு பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழகம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தென் மாவட்டங்கள்ல இருந்து வட மாவட்டங்களுக்கு, தமிழ்நாடு, சென்னை உட்பட பல இடங்கள்ல பரவலான மழை இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் குறிப்பா இந்த 3 நாட்கள் 26, 27, 28 கனமழை இருக்கும்னே ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். சோ அஸ் எ வானிலை ஆய்வாளரா செல்வகுமார் சார் சொல்லணும், என்ன மாதிரியான மழை போக்கு இருக்க போகுது சார்? அதாவது இப்பொழுது வங்கக்கடல்ல தமிழகம் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில, தெற்கு மத்திய வங்கக்கடல்ல கிட்டத்தட்ட இலங்கையை ஒட்டிய பகுதியில, இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதியில ஒரு காற்று சுழற்சி மையம் கொண்டு சுழண்டு கொண்டிருக்கிறது. அது கடலுடன் இணைந்து விட்டது. இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ள, அதாவது இந்நேரம் உருவாகி இருக்கலாம், இப்போ பதிவு செய்து கொண்டிருக்க உருவாகி கொண்டிருக்கலாம், காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மாறினா காற்றை கொஞ்சம் தீவிரமாக ஈர்க்கும். நேற்றையிலிருந்து டெல்டா மாவட்டங்கள் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும், அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நேற்றையிலிருந்து மழை. தற்பொழுது டெல்டா மாவட்டத்தில் மழை சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் தற்பொழுது கனமழை பொழிந்து வருகிறது. இப்பொழுதுக்கு இந்த நேரத்தில் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடைந்து கடலோர மாவட்டம் எல்லாமே மழைப்பொழிவு தொடங்கிடும். இன்னும் சற்று நேரத்தில் டெல்டா மாவட்டத்தில் ஓய்ந்திருக்கக்கூடிய மழை தொடங்க இருக்கிறது. பிறகு அப்படியே கடலூர் வரைக்கும் முன்னேற்றம் எடுக்கும். மாலைக்குள் சென்னையில், அதாவது நேற்றே சென்னையில் மழை தொடங்கிவிட்டது, அதாவது இன்று அதிகாலை, இப்போ விட்டு இருக்கிறது. காலையில் பெய்த மழை ஓய்ந்திருக்கிற மீண்டும் மழை மாலைக்குள் தொடங்கி ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களாம் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இன்று மாலையில கன மிக கனமழை இருக்கு. ஆங்காங்கே மிக கனமழை, பரவலாக மழை, சற்று கனமழை என்று மழைப்பொழிவு இருக்கிறது. அதாவது தமிழகத்தில் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கும் திருவள்ளூர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்பொழிவு இன்று மாலைக்குள் தொடர்ந்து தொடங்கி தீவிரமடையும். படிப்படியாக இந்த மழை தென் மாவட்டங்களின் உள் மாவட்டங்கள், அதாவது மதுரை, விருதுநகர், தேனி மற்றும் அதாவது திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மற்றும் அப்படியே கரூர், இந்த மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவு இன்று இரவுக்குள் தொடங்கிடும்.
நாளை மாலைக்குள் கிருஷ்ணகிரி மாவட்டம், இறுதியாக கடைசி கடைகோடியில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம், ஓசூர், அந்த பெங்களூர், தேன்கனிக்கோட்டை போன்றவை எல்லாம் நாளைக்குள் மழை தொடங்கிடும். தொடங்கியது முதல் மழைதான், விட்டு விட்டு மழை, மழை வானிலை தான், அதாவது முழுமையாக விலகுவதற்கு வாய்ப்பு இல்லை. மேகமூட்டமா தான் இருக்கும், வெயில் வருவதற்கு வாய்ப்பு இல்லை, வெளிச்சம் வரலாம், உடனடியாக அது ஃப்ரோஸாகி மீண்டும் இருண்டு போய் மழை பொழிவை தொடங்கிடும். எந்த இடத்துல வெளிச்சம் வருதோ அந்த இடத்துல மீண்டும் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். அதாவது வெப்பம் வந்தா அந்த இடத்துல கொஞ்சம் மேக உற்பத்தி அதிகமாகும், காற்றழுத்த தாழ்வு பகுதியோட காற்று குவிப்பு கொஞ்சம் கூடுதலாகும். அங்க வெயில் வந்தால் அந்த இடத்துல மீண்டும் மழை வரப்போகிறது என்று அர்த்தம். அப்படிதான் இன்னைக்கு உள்ள நிலைமையில இருக்கும். முதல் கட்டமா மழை பிடிப்பு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அப்படியே கடலூர், விழுப்புரம் வரைக்கும் இன்றைக்கு நல்ல மழையை கொடுக்கும். நாளை 26ஆம் தேதி சென்னைக்கு எட்டி நல்ல மழையை கொடுக்கும், கனமழையை. அப்புறம் ஆந்திர பகுதியில கொஞ்சம் கொஞ்சமா நெல்லூர், சித்தூர், திருப்பதி இதெல்லாம் தொடங்கிடும். ஆந்திர பகுதி அப்படியே குப்பம் வரைக்கும், பெங்களூரு வரைக்கும் குப்பம், மற்றபடி கோளார், தங்கவயல் அப்படியே பாத்தீங்கன்னா கடப்பா வரைக்கும் முன்னேறிவிடும் மழை. நாளைய மறுதினம் 27ஆம் தேதி சென்னைக்கு கனமழை தொடங்கிடும். அப்படியே இந்த தாழ்வு பகுதியானது தீவிரமடைந்து ஒரு வெல்மார்க்கு லோ பிரஷரா கூட தீவிரமடையலாம். ஆனா வெல்மார்க்கு லோ பிரஷரா கரையை கிடக்காது, செயலிழந்துடும். ஒரு இடைக்கால ஒரு தீவிரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி இந்த பகுதிகள் மற்றும் ஆந்திர மாநிலத்தின் ஒங்கோல் வரைக்கும், ஒங்கோல், தெனாலி, சிராலா மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா நெல்லூர், அப்படியே ரேப்பள்ளி வரைக்கும், மசூலிப்பட்டினம் வரைக்கும், விஜயவாடா உங்களுக்கு புரியும்படியா சொன்னால் ஒரு ஒரு நகரம் விஜயவாடா வரைக்கும் மழைப்பொடி வெட்டி, உள்ளே கடப்பா வரைக்கும் மழைப்பொடி வெட்டும். எட்டி நாளை மறுதினம் 27ஆம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து 28, 29, 30 தேதிகளில் இன்னும் டிசம்பர் 1ஆம் தேதி 4 நாட்கள் சென்னைக்கு அதிக மழையை கொடுக்க போகிறது. ஏற்கனவே பெய்த மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 6 மணி நேரம் இப்படித்தான் மழை பொழிவு கொடுத்துச்சு. பல நிகழ்வுகளை எதிர்பார்த்து அது வந்து கரை கடந்து போயிடும், நெருங்கும், வரும், கடக்கும், விலகி போயிடும். ஆனா இது அப்படி அல்ல, கரையோரமாக நீடித்து கொண்டு மழை பொழிவை கொடுத்து விட்டு பிறகு தென் மாவட்டங்கள் வழியாக அது அரபிக்கடல் போகும். எதுனா இந்த ஒரு இந்த தாழ்வு பகுதியோட வடக்கு பகுதியில தான் காற்று குவிப்பு இருக்கும், அப்பதான் கடற்காற்று நுழையும். நம்ம ஏற்கனவே சொன்னாங்க ஒரு ஒரு டிப்ரெஷன்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல சென்னையில திருவள்ளூர்ல மழை பெய்யாம இந்த ரெயின்பான் பாத்தீங்கன்னா அதாவது திருவண்ணாமலை மற்றும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, தருமபுரியில போய் கொடுத்தது. இது ஏன் காரணம்னா அந்த இரண்டு காற்றுகள் சந்திப்பு மழை உருவாக்கும் அங்கதான் நடக்கும். ஆனா இப்ப அப்படி அல்ல, இந்த ரெயின்பான் எப்படின்னாக்கா அங்கிருந்தே மிங்கிளாகி வரும், கடல்லையே ரெண்டு காற்று ஒன்றா இணைஞ்சிரும், கடல்லையே ரெண்டு காற்று ஒன்றிணைந்து கடல்லையே மழை பொழிவை உண்டாக்கிரும், மழை பொழிவை உண்டாக்கி தரை ஏறும் பொழுதே மழை தான். முதல்ல ரெண்டு காற்று சந்திப்பு உள் மாவட்டங்கள்ல, இப்ப ரெண்டு காற்று சந்திப்பு கடல்ல, அத கடல்லே மழை உருவாகி கடலோர மாவட்டங்களுக்கு கனமழையை கண்டிப்பா கொடுக்கும். தமிழகத்துல அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை பொழிவு உண்டு. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அந்த சந்திப்பு இருக்குல்ல, ரெண்டு காற்றோட சந்திப்பு, இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வந்து ஒரு புயலா மாறினாலோ அல்லது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு ஒரு குறிப்பிட்ட திசை நோக்கி நகரும். இந்த அமைப்பு அப்படி அல்ல, என்ன செய்யும்னா ஒரு நேரத்துல அழகா ஒரு வட்ட வடிவமா இருக்கும், திடீர்னு ஒரு ஆண் ஷேப்ல ஒரு மாறும், திடீர்னு ஒரு நீள்வட்டமா மாறும், திடீர்னு தெற்கு நோக்கி நகரும், திடீர்னு பாத்தீங்கன்னா பாக்யல சந்திக்குள்ளேயோ மன்னார வளைகுடாக்குள்ளே போகும், திடீர்னு செந்தமழை வழியா அரபிக்கடல் போகும். இப்படி மாறி மாறி தன் இடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும் என்பதனால அதோட வடக்கு பகுதி இருக்கு பாருங்க, அந்த வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தாலும் சரி, லோ பிரஷரா இருந்தாலும் சரி, அதோட வடக்கு பகுதியில தான் காற்று நுழையும். அது இடம் அப்பப்ப மாறும், திடீர்னு டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழையை கொட்டும், திடீர்னு போய் புதுச்சேரியில பெய்யும், திடீர்னு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போயும், திடீர்னு ஆந்திரா போயிடும், திடீர்னு போய் விஜயவாடாவில் போய் மழை பெய்யும், திடீர்னு சென்னைக்கு வரும். இப்படி டெல்டா மாவட்டம் முதல் விஜயவாடா வரைக்கும் ஆந்திர மாநிலம் பிளஸ் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், இதுல இருந்து எந்த இடத்துல வேணாலும் எப்ப வேணாலும் மழை பொழிவு கொடுக்கலாம். அதாவது ஒரு தாழ்வு நிலை தீவிரமா ஒரு கடலோட ஊன்றிட்டு அப்படின்னா அது அப்படியே ஒரு ஆணி அடிச்சா போல் ஒரு திசையில கரை கடப்பதற்காக வரும். இது கரையை ஒட்டி இருக்கு, இது கரையை ஒட்டி இருக்கும் பொழுது தீவிரமடைவதற்கு, அதாவது திடீர்னு இலங்கை மேல ஏறுமையா ஏறும்போது என்ன ஆகும்னா அதுக்கு டெம்பரேச்சர் கிடைக்காது. கடல்ல இருந்தா தான் கடல் வெப்பத்தை ஈர்த்து அது உயிர் வாழும், கடல் வெப்பம் தான் அதுக்கு ஒரு சக்தி, அது சுழல்வதற்கு ஏற்றான சக்தி. தரை மேல ஏறினா என்ன ஆகும்னா அதுக்கு சக்தி கிடைக்காது, சுழல் வேகம் குறையும். நல்ல விஜயவாடா வரைக்கும் காற்றை ஈர்த்து மழையை கொடுப்பது தரையில இலங்கை மேல ஏறணும்னு வச்சுக்கல, திடீர்னு அதோட சக்தி குறையும் பொழுது அதோட வெளி சுற்று திடீர்னு பாண்டிச்சேரிக்கு வந்துடும், திடீர்னு மரக்காலத்துக்கு வந்துடும்,
திடீர்னு பாத்தீங்கன்னா கூவத்தூர் அந்த பக்கம் மாமல்லபுரம் இங்க வந்து அதிக மழையை கொடுக்கும். திடீர்னு அது கடல்ல இறங்கும். எங்க இறங்கும்னா மாமல்ல, அதாவது மன்னார் வளைகுடாவிலையோ அல்லது பாக் ஜலசந்தி, இந்த தமிழகம் இலங்கை இடைப்பட்ட அந்த நீர் சந்திக்குள்ளார இறங்கும் பொழுது திடீர்னு கொஞ்சம் பிக்கப் ஆகும். அப்போ திடீர்னு மழைப்பொழிவு எங்க கொடுக்கும், நெல்லூர்ல போய் கொடுக்கலாம், ஸ்ரீ காளகஸ்தி அப்படி திருப்பதி அப்படி போய் கொடுக்கலாம், ஸ்பீடு அதிகமா இருந்தா திடீர்னு ஒங்கோல கொடுக்கலாம், திடீர்னு மசூலிப்பட்டு போய் கொடுக்கும். ஆனா எது எப்படியோ அதிகமான திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு அடிக்கடி மழை கொடுக்கக்கூடிய மாவட்டம்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரியில இருந்து ஒங்கோல் வரைக்கும் உள்ள ஆந்திர பகுதி தமிழக பகுதி எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். எப்படி மழை கொடுக்கும்னா, இது உள்ளே நகரும் பொழுது அரபிக்கடல் காற்று வரும். அரபிக்கடல் காற்றால்தான் தற்பொழுது கன்னியாகுமரியில கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அரபிக்கடல் காற்று எப்படின்னா, நமக்கு இப்போ இந்த தாழ்வு பகுதியோட எப்படி வடக்கு பகுதியில காற்று நுழைகிறதோ அதே போல தெற்கு பகுதியிலையும் அரபிக்கடல் காற்று வரும், ஈரக்காற்று. அது கன்னியாகுமரியில ஏறி கன்னியாகுமரிக்கும் திருநெல்வேலிக்கும் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில மோதி மரங்கள் தடுக்கப்பட்டு குளிர்விக்கப்பட்டு கன்னியாகுமரியில ஆரல்வாய் மொழி, கன்னியாகுமரி மாவட்டம் ராதாபுரம், அந்த மாஞ்சோலை, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அணைக்கட்டு, அதே போல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாம் அந்த பாபநாசம், அந்த அகத்திய மலைப்பகுதி மற்றும் அப்படியே பாத்தீங்கன்னா குற்றாலம், தென்காசி இந்த பகுதியில கனமழையை கொடுத்து வருகிறது. இப்படிப்பட்ட மழை அங்கேயும் கொடுக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில தீவிரமடையும் பொழுது அரபிக்கடல் காற்றை இருக்கும் போது மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி கேரளா பகுதியிலேயே அதிக மழையை கொடுக்கும். திடீர்னு மேற்கு நோக்கி நகர்ந்துன்னு வச்சுக்கங்களேன், அப்ப மேற்கு நோக்கி நகரும் பொழுது முழுமையா இந்த செட்டிங் அப்படியே போயிடாது. பாதி கரண்ட் இங்க பாதி அங்க பாதி ரெண்டு சிஸ்டமும் பிரிஞ்சிடும். அதாவது இங்க ஒரு லோ ப்ரெஷர், அங்க ஒரு லோ ப்ரெஷர், இங்க ஒரு காற்று சுழற்சி கடலோட இணைந்த காற்று சுழற்சி, அங்க தீவிர காற்று சுழற்சி, அங்க போகிறது ஒரு 75 இங்க ஒரு 25 இருந்துடும். அது ரெண்டா பிரிஞ்சிடும் கடல்ல ஏறும் பொழுது. ஏன்னா அப்படிப்பட்ட கடல் அமைப்பு, ஒரே ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு வெல்மார்க் லோ ப்ரெஷர்னா செட்டிங்கோட அப்படியே போயிடும். அது வீக் ஆயிட்டுனாலே அது ரெண்டு தன்னுடைய வேலையை காட்டிடும், ரெண்டா பிரியும், முழுசா போகாது, காற்று சுழற்சி இங்கே விட்டுட்டு போகும், முழுமையான பிற ஒரு 75-25 போகும், இல்லாட்டி 50-15 போகலாம். இப்ப இருக்கிற அளவில் பாத்தீங்கன்னா ஒரு 70-30 அளவில் அங்க ஒரு 70% அப்படி ஒரு லோ ப்ரெஷர் உண்டாக்கிடும். இங்க இருக்கிற ஒரு 30% காற்று வந்து இங்க லோ ப்ரெஷர் உண்டாக்கி ரெண்டு பக்கமும் ரெண்டு லோ, ஒன்னு விண்ட் ரொட்டேஷனா இருக்கலாம், அந்த பக்கம் போறது ஒரு லோ ப்ரெஷரா இருக்கலாம். ஆக எப்படியோ அரபிக்கடலுக்கு போனாலும் தமிழகம் வந்துதான் காற்று போகும். அதாவது கொச்சியில போய் கொச்சி கடலோரமோ அல்லது மங்களூர் கடலோரமோ போனாலும் கன்னியாகுமரி வந்து காற்று, மன்னார் வளைகுடா வந்து, பாக் ஜலசி வந்து இலங்கை மீது ஏறி அது சென்னை வந்து, நெல்லூர் வந்து, பிறகு அப்படியே திருப்பதி போய், பெங்களூர் போய், மங்களூர் போய் தான் அரபிக்கடல் போகும். அந்த சுழற்சி அங்கே இருந்தாலும் இங்கே வந்து வட்டம் அடித்துதான் அங்கே போகும். இந்த ரெண்டு நிகழ்வின் காரணமாக பெருகிற காரணத்தால் இந்த மழைப்பொழிவு தமிழகம் முழுவதும் கனமழை இருக்கும். குறைந்தபட்சம் சற்று கனமழை, மிதமான மழை, எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு நாள்லயாவது மிக கனமழை பொழிந்துடும். பெரும்பாலான நாட்கள் கனமழை எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலா இல்லைன்னா கூட ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கும். அதிக மழைப்பொழிவு என்பது வட மாவட்டங்கள், தெற்கு ஆந்திர பகுதி எல்லா பகுதியுமே, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா பகுதியில வெள்ளத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சிறு வெள்ளம் பழையபடி வெள்ளம்னா கேரளா பகுதி, வயநாடு குடகு பகுதி, காவிரி நீர்ப்பிடி பகுதியெல்லாம் வயநாடு குடகு பகுதியில அதிக மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல நம்முடைய ஹேரங்கி ஹேமாவதி நீர்ப்பிடிப்பு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையில மலைப்பகுதியாம், அதாவது வால்பாறை, நீலகிரி, தமிழக அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதியில மீண்டும் ஒரு அதிக நீர்ப்பிடிப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது. வரக்கூடிய டிசம்பர் 1 வரை கண்டிப்பாக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அது மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, வட மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு அடுத்த நிகழ்வு டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கிறது. அதாவது இது தவிர வந்து இப்ப இந்த டிசம்பர் 1 வரைக்கும் இல்லாம அதன் பிறகும் மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க டெல்டா மாவட்டங்களுக்கு? எஸ் அதாவது இந்த நிகழ்வால டிசம்பர் 1 வரைக்கும் மழை கொடுக்கும். இந்த நிகழ்வு முற்றிலுமாக அரபிக்கடல் போய் தீவிரமடைந்து அப்படியே கோவா போய் மகாராஷ்டிராவோட மும்பை வரைக்குமே மழை கொடுக்குமையா? இது தென்மேற்கு பருவமழை போல மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா என்று வடக்கே போய் குவாலியர் வரைக்குமே போகும். டெல்லிக்கு தெற்கே இருக்கக்கூடிய குவாலியர், அஜ்மீர் மட்டும் இல்லாம அப்படியே வட இந்தியா வரைக்கும் போய் மழையை கொடுக்குது. அதாவது இங்கிருந்து அரபிக்கடல் போகும் பொழுது அரபிக்கடல் ஓரமா உள்ள மாநிலங்களாகிய கர்நாடகா, கோவா போய் மகாராஷ்டிராவோட மும்பைக்கு தெற்கு புறம் இருந்து கொண்டு அப்படியே பாத்தீங்கன்னா அந்த இமயமலை காற்றை எடுத்து அங்கிருந்து மகாராஷ்டிரா, அதாவது இமயமலைன்னா அங்க இல்ல ஒரு லோ பிரஷர் ஒன்று இருக்கு, அந்த இமயமலை ஒட்டி உள்ள ஒரு லோ பிரஷர் இருக்கு, அந்த காற்றை எடுத்து அந்த காற்றோட இந்த காற்று இணைந்து டெல்லிக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய, உத்தரப்பிரதேசத்துக்கு தெற்குடைய அஜ்மீர், குவாலியர் மற்றும் மகாராஷ்டிராவோட அந்த சிரிடி, அப்படியே பாத்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா, அப்படியே உள்பகுதியா இருக்கக்கூடிய அந்த போபால், மத்திய பிரதேசம் போபால், தெலுங்கானா ஹைதராபாத், தெலுங்கானா, ஒடிசாவோட தெற்கு பகுதி, சட்டீஸ்கர் தெற்கு பகுதி, கர்நாடகாவின் ஒட்டுமொத்த பகுதி, கோவா,
இதுவரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். போய் இது எப்ப அங்க மழை பொய் கொடுக்குன்னா 1ஆம் தேதி 29, 30 1ஆம் தேதி 30, 1ஆம் தேதி அங்க வடக்கு போயிடும், சேல் இழந்துடும், நம்ம விட்டு அது விலகி போயிடும். பிறகு அடுத்த நிகழ்வு அந்தமானோட தெற்கு பகுதிக்கு தற்பொழுது அது வந்து கொண்டிருக்கிறது, தென்சீன கடல் பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. சரியாக 29ஆம் தேதி 28ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து அது ஏற்கனவே வராது என்றார்கள் உலக ஆய்வாளர்கள். ஆனா நம்ம சொல்லியிருந்தோம் வரும் என்றோம், அதே போல இப்ப வரும் என்று சொல்லிவிட்டார்கள், வரும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் வந்து அது வங்கதேசத்தை நோக்கியோ மியான்மரை நோக்கியோ திசை மாறும் என்று உலக வானிலை ஆய்வாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா ஒரு புயலா மாறினாதான் மியான்மர் நோக்கியோ அது வங்கதேசத்தை நோக்கியோ போகும். அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷனுக்குள்ளதான் அதிகபட்சமா இருக்கும். அதனால ஒரு பெரிய புயலா போனதான் அங்க விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது அப்படிப்பட்ட நிகழ்வா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நேரா அதுவும் தமிழகம் நோக்கியே வருவதற்கே வாய்ப்பு இருக்கு. அதனால 2ஆம் தேதி அதாவது புயலாக வந்தாலும் 75-80 கிலோமீட்டருக்கு மேல உள்ள புயலா மாறாது, அதிகபட்சம் ஒரு சின்ன சைக்கிளோன் ஒரு சிறு புயல் தான் சொல்லணும், சிறு புயலா வரும். அது கஜா புயலுக்கு 120 கிலோமீட்டர் வேகம் குறைவு, அது வந்து 200 கிலோமீட்டர் கஜா. அதனால பயப்பட வேண்டாம், புயல் என்றாலே உடனே மக்கள் எல்லாம் கஜாவில் அனுபவப்பட்டதுனால புயல் என்றால் கஜாவுக்கு போயிடுறாங்க, கஜாவுக்கு போய் அதே போல மரத்தை உடைக்கும், வீட்டை உடைக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. கஜாவுக்கு 120 கிலோமீட்டர் வேகம் குறைவு, 80 கிலோமீட்டர் வேகத்துக்குள்ளதான் இது இருக்கும் புயலா வந்தாலும். மேக்சிமம் இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா தான் இருக்கும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்கு. புயலா மாறினாலும் சில கிலோமீட்டர் வேகம் கூடுறதுனாலும் புயலுங்கிற பேரை எடுக்கும் அவ்வளவுதான், அதனால பாதிப்பு பெருசா இருக்காது. மழை பொழிவை அதிகம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வாக இருக்கும். அது எங்க அதிகமா மழை பொழிவை கொடுக்கணும் பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், அதாவது நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் அந்த கடலோர மாவட்டங்களாம் கடலூர், விழுப்புரம், உள் மாவட்டங்களாம் கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், கடலோர புதுச்சேரி, இந்த பகுதிக்கு அதிக மழையை கொடுக்கும். இப்போ முதல் மழை பாதிப்புன்னு பாத்தீங்கன்னா வட கடலோர மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர பகுதி. ரெண்டாவது சிஸ்டத்தால ஒரு பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா அது டெல்டா மாவட்டங்கள், அப்படியே கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், புதுச்சேரி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒட்டுமொத்த 2 நிகழ்வாலும் தொடர்ச்சியா மழை இருந்து கொண்டிருக்கும். 2 நிகழ்வால வரக்கூடிய டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் 2 நிகழ்வாலையும் மழை தொடரும் எல்லா மாவட்டங்களுக்கும். எந்த நிகழ்வு வந்தாலும் தென்னிந்தியா முழுவதுமே மழை கொடுக்கும், அது கர்நாடகாவுக்கும் எட்டும், ஆந்திர பகுதிக்கு எட்டும், கேரளாவிற்கு கண்டிப்பா உண்டு. இது கரை கடந்து கேரளா வழியாகத்தான் அரபிக்கடலுக்கு போகணும் 2 நிகழ்வுமே. அதுவே கேரளாவிற்கு உண்டு, மேற்கு தொடர்ச்சி மலை உண்டு, உள் மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கும் எந்த ஒரு நிகழ்வு இருந்தாலும் அதுக்கு வடக்கத்தான் அதிக மழை பெறும். சென்னைக்கு உண்டு அடுத்த நிகழ்வான சென்னை திருவள்ளூர் உண்டு. ஐயா இப்போ நம்ம கூட பாக்குறோம் நிறைய இந்த ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பல வீடுகள்லாம் கூட இடிஞ்சு விழுறது, அப்படியே மூழ்கி போறதெல்லாம் நம்ம காட்சிகளை பார்க்க முடியுது. அது போன்ற காட்சிகளை மீண்டும் நம்ம வரக்க கூடாதுன்னா எது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளணும்? அதே போல சென்னை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 கான்ஸ்டன்ட் டேஸ்க்கு வந்து மழை பெய்யும் அப்படின்னு ஒரு சில பேர் வந்து தங்களுடைய ஆய்வுகளை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது போன்ற வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நம்ம 2017 நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தோம்னா தொடர்ந்து மழை பெஞ்சது, தொடர்ந்து சென்னை முழுக்க மழை, நிக்காம மழை, அது போன்ற ஒரு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது 4-5 டேஸ் மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும், ஆனா சில சமயங்கள்ல கன மிக கன மழை பொழியும். அது ஆந்திர பகுதியில அதிகமா மழை பொழிவே அதிக வாய்ப்பு தெரியுது, சென்னைக்கும் உண்டு. சென்னையை கம்பேர் பண்ணும்போது ஆந்திர பகுதியில அதிக மழை பொழிவு தெரிகிறது. சென்னைக்கு அடுத்த இடத்தை பிடிக்கும், 2ஆம் இடம் சென்னை. இப்போ ஆந்திர பகுதியில் அதிக கனமழை பொழிந்தாலே நமக்கு நீர்ப்பெருக்கு எங்க இருந்து அதிகம் வரும்னா கொசத்தலை ஆறிலேருந்து வரும், மற்றும் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு நம்முடைய பாலாறிலேருந்தும் அதிக தண்ணி போய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக ஆற்றங்கரையோர மக்கள் இதுவரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கு மேல சார் இதுவரைக்கும் அந்த தண்ணி எங்க வீட்டுக்குள்ளார வரல, அதனால நான் வந்து இங்க இருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் கடந்த வெள்ளத்தை காட்டிலும் இந்த முறை கூடுதல் தண்ணீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா மழை பெய்து கொண்டே இருக்கும். அதாவது ஆந்திர பகுதியிலேருந்து வரக்கூடிய பாலாறு ஏற்கனவே வந்த தண்ணியை விட இப்போ கொஞ்சம் கூடுதல் தண்ணீருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல கொசத்தலை ஆறு தண்ணீரும் கூடுதல் வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழை பொழிந்து கொண்டே இருக்கிறதுனால அந்த நீர்ப்பெருக்கு எவ்வளவு அது வெளிமா அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில இருந்தோ அணைகளுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதை கண்டிப்பாக கூர்ந்து உற்று நோக்கி கொண்டு சற்று நீர்மட்டத்தை நீர்த்தேக்கங்கள்ல குறைத்து வைத்துக் கொண்டு தொடர்ந்து அது நிச்சயமா அரசு வந்து முழு கண்காணிப்புல இருந்து கொண்டிருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2 முறை மழை பொழிவுமே முன்கூட்டியே நீர் திறப்பை செய்து தற்பொழுது வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு நீர் மேலாண்மையை செய்து கொண்டிருக்கிறார்கள். வெள்ள பாதிப்பில் இருந்து பாதிப்பு என்பது பெரிய அளவிலே இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அரசு சொல்லக்கூடிய
முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடாது, வெளியே வரக்கூடாது, அதே போல அசால்ட்டா போய் இந்த நீர்நிலைகள்ல போய் செல்ஃபி எடுக்கிறது, வேடிக்கை பாக்குறது என்ன பெரிய வீர சாகசம் செய்யறது மாதிரி நீர்நிலையை கடக்கிறது, பெரிய அளவில் ஒரு ஆற்றுல வெள்ளம் போயிட்டு இருக்கும், நான் அந்த கரைக்கு போயிடுமே, என்னால முடியும்னு போறது, இப்படிப்பட்ட இதை செய்யும் பொழுதுதான் அரசுக்கு தான் ஒரு இக்கட்டான ஒரு நிலையை ஏற்படுத்தும். திடீர்னு உயிர் சேதம் ஏற்படுத்துகிறது, உயிரையே பலி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் அரசு திடீர்னு அதுக்காக தேவையில்லாத எங்கேயோ மீட்பு பணியில ஈடுபடுறவங்களை திடீர்னு இங்க அழைக்க வேண்டிய இருக்கு மீட்பு பணிக்காகவும். ஆகவே அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அரசு சொல்லக்கூடியதை முழுமையா மக்கள் கேட்டு அதை பின்பற்ற வேண்டும். அரசு அதாவது உண்மையில அதாவது நம்முடைய சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னா, கண்டிப்பா மழை பெய்யும் பொழுது வீட்டுக்கு வெளியில நடமாடுறது, எங்க கால்வாய் இருக்கும், எந்த இடத்துல பள்ளம் இருக்கும்னே தெரியாது தண்ணி இருக்கும் பொழுது. உதாரணத்திற்கு மின் இணைப்பு கூட அங்க ஒரு ஃபால்ட் பார்த்துருக்கலாம், மின் இணைப்பு டிரான்ஸ்ஃபார்மர்ல சென்னையில பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு கட்டை கட்டி அந்த கட்டை மேலதான் இருக்கும். ஆகவே அந்த கட்டை கிட்ட போறது எர்த்தெல்லாம் ஆகும், அதாவது பொதுவாவே நிலத்தடியில இருந்து கால்நடை உயிரினங்கள் கூட உயிரிழந்துதான் சார். ஆமா, அதனால கால்நடைகள் கூட நம்ம எச்சரிக்கையா வைக்கணும். மழை விட்டாலும் வெள்ளப்பெருக்கு வேற எங்க இருந்தாலும் வரும். ஆந்திர பகுதியில இருந்து பாருங்க, மழை விட்டாலும் ஆந்திர பகுதி தண்ணி இன்னும் வந்துட்டு இருக்கு. ஆக மழை விட்டாலும் அதை தொடர்ந்து ஒரு 4 நாட்களுக்கு தண்ணீர் வரத்து வந்து கொண்டே இருக்கும். அதனால தொடர்ந்து ஒரு வரக்கூடிய 5ஆம் தேதி வரைக்கும் நம்ம கண்டிப்பா எச்சரிக்கையுடன் இருக்கணும். அதற்கு பிறகும் நம்ம தொடர்ந்து ஆற்றங்கரையோர மக்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல மின்சார வாரியம் சொல்லக்கூடியத அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் எப்படி எப்படி எல்லாம் நம்ம மின்சாரங்களை பயன்படுத்தணும் என்கின்ற அரசோட ஆலோசனையை பெற்று பின்பற்றினாலே நம்முடைய உயிர் சேதத்தையும் நம்முடைய பொருள் சேதத்தையும் காட்டு நம்ம வெற்றி பெறலாம். கண்டிப்பா சார், 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் வந்து ரொம்ப நம்ம சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல December 5 வரைக்குமே நமக்கு வந்து இந்த தொடர் மழை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கணிப்புகளை சொல்லியிருக்கீங்க. எப்பயுமே உங்களுடைய கணிப்பு வந்து ரொம்ப துல்லியமா இருந்திருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அரசாங்கமும் சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மக்களும் அதற்கு சரியான ஒத்துழைப்பை கொடுத்து இந்த விஷயத்தை நம்ம மீண்டு வரணும், பேரிடர்ந்து நம்ம மீண்டு வரணும் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமா இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுக்காக உங்களுடைய அழைப்பணி ஏற்று உங்களுடைய வருகையும் கருத்தையும் எங்களுக்காக பேசிட்டு கொடுத்து மிக்க மிக்க நன்றி சொல்லுங்கள் சார். நன்றி சார், நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நெருங்கால பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் அருள் முடியும் நினைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.